சொல்லுங்க சிச்சு, நேத்து என்னாச்சு? என் உடம்பெல்லாம் புண்ணாச்சு. மறுபடியுமா? ஏ, நான் சொன்ன ஐடியாவை வொர்க் அவுட் பண்ணல இல்லையா? தண்டெல்லாம் எடுத்து வார்ம் அப் பண்ணிட்டு அடி பின்னிடலாம்னு அவன் மேல கையத்தான் வச்சேன். அவளுக்கு வந்தது பாருங்க ஒரு ரௌத்ரம். அடேங்கப்பா, ரத்த காட்டேரி மாதிரி கொதிச்சு போயிட்டான். என்ன அடிச்சு கீழே தள்ளி உதச்சு மிதிச்சு என் மேல ஏறி குதிச்சு தலை தப்பிச்சா போதும்னு அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக பக்கத்து ரூம் ஓடுனேன். அங்க என்னடானா ஒரு பாம்பு உள்ள போயிடுத்து. ஸ்னேக்கா? அச்சுச்சோ, அப்புறம் பிசாச விட பாம்பு தேவலன்னு அதை அடிக்க தேடிட்டு போனேன். அங்க கரண்ட் ஷாக் அடிச்சிடுத்து. ஈஸ்வரா, நோக்கி ஏன்டா இப்படி சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்கோ? ஆக மொத்தத்துல நான் எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு என்ன அடிச்சுட்டே இருக்கு. என்ன கிரகச்சாரனே தெரியல. உங்க தங்கையை கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். சேச்சே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ. வேற என்னத்த சொல்றது? ஷாக் அடிச்சு மயக்கமாயி இங்க இருக்கவெல்லாம் என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்து விட்டா. இத்தனைக்கும் கொஞ்சமாவது அசைனமே உங்க தங்க. கல்லு மாதிரி தூங்கிட்டு இருந்தா. என்னது, தூங்கிட்டு இருந்தாளா? ஆமா, கும்பகர்ணனே தோத்தான் போங்க. அப்படி ஒரு தூக்கம். நான் ஷாக் அடிச்சு மயக்கமாய் கீழே வந்துதான் அவளுக்கு தெரியாது. என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதும் அவளுக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்ததும் தெரியாது. லோகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா. நான் செத்தா கூட அவ கவலைப்பட மாட்டாளோன்னு எனக்கு தோன்றது. என் தங்கைய பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னமோ அசதியில தூங்கி போயிருப்பா. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா அவ துடிச்சு போயிருப்பா. என்ன நடந்ததுன்னு அவளாண்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னது சொல்லிட்டேளா? என்னத்துக்கு சொன்னேன்? அவ மனசு கஷ்டப்படுமா இல்லையோ? இப்ப என்னது அவ மனசு கஷ்டப்படுறதா? அப்ப ஏன் உடம்பு புண்ணாவது? அதுக்கு என்ன பண்றது? வருத்தம் தான். சரி, நீங்க சொன்னதுக்கு அவ என்ன சொன்னா? ஒன்னும் தெரியாதுங்கிறா. அப்படியா நடந்ததுங்கிறா. அலரா. ராத்திரி அவ நடந்துக்கிறதுக்கும் காலையில அவ நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. ராத்திரி ராட்சசி மாதிரி ஆட்டம் போட்டவ, பகலானா இந்த புனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி பரமசாதுவா என் மேல அன்ப பொழியிறா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நீக்கு தலையே சுத்தறது. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? பேசாம ஒன்னு செய்யுங்க. அவளை சமாதானம் பண்ணி எங்கயாவது அவுட்டிங் அழைச்சிட்டு போங்க. போகலாம், ஆனா அவுட்டிங் போன இடத்துல என்ன அடிச்சு அவுட் பண்ணிடுவாளோன்னு நீக்கு ஒரு திகில். அதான் தயக்கமா இருக்கு. அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாது. தைரியமா அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போய் அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. இல்ல, இனிமே நான் பேசினா எதுவும் எஃபெக்ட் வரும்னு எனக்கு தோணல. நீங்க பேசாம அவ கூட வேற யார் பேசுவா? நீங்க தான் பேசணும். எங்க அப்பா அம்மாவ பேச சொல்லலாம், ஆனா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு நீங்க அபிப்பிராயப்படுறேன். அதனால நீங்க ஒரு நட கொடைக்கானலுக்கு வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவ கேட்டுப்பான்னு தோன்றது. என்னது, நான் அங்க வரவா? ஆமா, நீங்க தான். சிரமம் பார்க்காம ஒரு நட வந்துட்டு போயிடுங்களேன். நான் உடனே அங்க கிளம்பி வர்றது கஷ்டமாச்சு சுச்சு. பாருங்க, என்னோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுல உங்களுக்கும் பொறுப்பு இருக்கோ இல்லையோ? சரி, நான் ஒன் ஆர் டூ டேஸ்ல அங்க வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஷாமலா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம். அதான் வரேன்னு சொன்னேனோ இல்லையோ? அப்புறம் என்ன? இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்க தங்கைய கல்யாணம் பண்ணிட்டு நான் அவளாண்டு தினமும் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன மட்டமா நினைப்பா. உங்க ஆத்துக்காரர்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். இங்க வரும்போது வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வாங்கோ. அத நான் பாத்துக்கறேன். ஆனா நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அவளை அழைச்சிட்டு போறத அழைச்சிட்டு போங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டுருங்க. வாங்குறத வாங்கிட்டு இருங்கன்னு சொல்லாம அத்தோட நிறுத்திட்டேலே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. நான் போன் வச்சிடுறேன். ஓகே. டிரைவரோட ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இப்படி முழுக்க முழுக்க நீங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு டிரைவர்? அனுப்பிட வேண்டியதானே? பணி ஒத்துக்கல, தலை குத்துதுன்னு சொன்னா. சரி போடா, நான் தான் அமுச்சு விட்டேன். இப்படி பாதி நாள் அவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு நீங்களே உங்க ஃப்ரெண்டு கார் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி விடு, மனுஷன் உடம்பு சரியாம போற சகஜம்தான். நமக்கு ஆறுது இல்லையா? அப்படிதான். ஃப்ரெண்ட். சரி சரி சரி. ஹாய் நித்யா, என்ன திடீர்னு எங்க இருக்க? நாங்க இங்க பிரெயின் பார்க் பக்கத்துல வாக் போலாம்னு வந்திருக்கோம். சரி, அங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவனை தனியா விட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ண, நான் அவனை தூக்கிறேன். சரிடி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். யாரு, நித்யாவா? ஆமா, சும்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா அதான் சொன்னேன். சரி, ஜாலியா போயிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணல, போயிட்டு வாங்க, அப்புறமா பேசுறேன்னா. சரிடி, அப்புறம் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். சரி சரி சரி. அவரோட சொந்த ஊர் மெட்ராஸா? அவ மெட்ராஸ் தான். அவ வீட்டுக்காரர் தான் மதுரை போல இருக்கு.
பரவாயில்லையே. மதுரக்காருக்கு கொடைக்கானல போஸ்டிங்னா சொந்த ஊர் பக்கத்துலாம் இல்ல. இந்த மாதிரி ஒரு சில் வெதர்ல ஒரு வாக் போனா உடம்பு எவ்வளவு பிரிஸ்கா இருக்குல்ல. ஆமா, ஒரு பக்கம் குளிரா இருந்தாலும் நடக்க நடக்க உடம்பு வார்ம் ஆகுது. இந்த மாதிரி குளிர் பிரதேசத்திலேயே வாழ்க்கை பூராவும் தொலைச்சிட்டா நல்லா இருக்கும் தோணுதுல்ல. நீங்க ஆசைப்படுற மாதிரியே உங்க வாழ்க்கை இந்த குளிர் பிரதேசத்திலேயே கழியணும் தான் நான் விரும்புறேன். அது என்ன ஏ வாழ்க்கை? அப்ப உன் வாழ்க்கை அதுவும் இங்க தான கழியணும்? எப்ப நமக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே ஏன் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில அடக்கம் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் எதுக்கு தனித்தனியா சொல்லணும்? உங்க வாழ்க்கைன்னு சொன்னாலே அது என் வாழ்க்கையும் சேர்த்து தானே. டேய் என்னடா சர்ப்ரைஸா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? கிளம்பியாச்சே சார். என்னது கொடைக்கானல் வந்திருக்கியா? ஏய் நான் இங்க தான் இருக்கேன். எங்க சார் இருக்கீங்க? என் வைஃப் கூட்டிட்டு இந்த பிரைன் பார்க் பக்கத்துல வந்திருக்கேன். சரி சார், சொன்னது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்கள கழட்டி விட்டு நீங்க போயிருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓ சார் வந்திருக்காரா? பார்க்கணுமா? திடீர்னு பார்க்கணுமா? டேய் எப்படிரா? ஓ மிஸ் பண்ண முடியாதான், ஆனால் மிஸ்ஸஸோர் வந்திருக்கனே. ஆ சரிடா, நான் உங்களை வேற ஏதாவது வண்டியில் போக சொல்லிட்டு நான் தனியாக வரேன். ஆ ரேவதி, ஒரு சின்ன சிக்கல். என்ன? என்ன விட்டு எங்கேயாவது தனியா போக போறீங்களா? எப்படி கரெக்டா கேக்குற? நீங்க போன்ல பேசினதை நான் கேட்டனே. ஆமா ரேவதி, என்னோட ஃப்ரெண்டு அவன் வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவர் கம்பெனியோட எச்ஆரும் வைஸ் பிரசிடண்டும் இங்க வந்திருக்காங்களாம். பிஎம் ரெசார்ட்ல தங்கியிருக்காங்களாம். தண்ணியை போட்டு நல்ல மூட்ல இருக்காங்களாம். என்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன், இப்ப நீ வந்தினா எங்க ஆபீஸ்ல ஒரு நல்ல பேக்கேஜ்ல உனக்கு ஒரு ஆஃபர் வரும்னு சொல்றான். உடனே வாங்குறான். ஆனா உன்னை விட்டுட்டு நான் எப்படி தனியா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு போக தெரியாதா? நீங்க போங்க ராம், வந்திருக்கிறது லைஃப் டைம் ஆஃபர்ல. ஆமாமா, லைஃப் டைம் ஆஃபர். போனா வரவே வராது. அப்ப நான் கிளம்பட்டா? நீ போய்க்கிறியா? நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. தேங்க்ஸ் ரேவதி, வரேன். போடா, நீ கீழே போறதே மேல போறதுக்கு தான். சொல்லுங்க சார். ஏய் நான் கிளம்பிட்டேன், அவ தனியா தான் இருக்கா. சரி சார், நான் பாத்துக்கிறேன். இடத்த தெரிஞ்சிட்டல? பிரைன் பார்க் பக்கத்துல தான் சார் சொன்னீங்க. ஆமா, வேற வண்டி புடிச்சிட்டு போறேன்னு சொன்னா அவ கிளம்பறதுக்குள்ளேயும் அவளை நீ தூக்கிடணும். சார் 20 நிமிஷம் நான் இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க சார். சரி 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 சரி, நான் இங்க பக்கத்துல எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காரியம் முடிஞ்ச உடனே தகவல் சொல்லு, நான் வச்சிடுறேன். இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அழகா இருக்கு. என்ன இன்னைக்கு திடீர்னு அவுட்டிங்? திடீர்னுலாம் ஒண்ணும் இல்ல, தினமும் தான் உன்னை அவுட்டிங் கூட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ தான் புக்கையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்காய். இன்னி கூட நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கூப்பிட்டு பாப்பமேன்னு கூப்பிட்டேன், பிடிவாதம் பிடிக்காம வந்துட்டேன். நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கல சுச்சு. நீக்கு செட் ஆகாத டைம்ல கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் சொல்லுங்க? நானும் டைம் பார்த்து ராத்திரி நேரத்துல தான் கூப்பிடுறேன். எங்க என்ன? சொல்லு வினோ. ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போலான்னு ஆசாசியா கூட்டிட்டு வந்தேன். ஆசாசியா தான் கூட்டி வந்தேன், சொல்லு. இங்க வந்து லேக்ல போட்டிங் போகாம இவ்ளோ நாள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹனிமூன் வந்தவ என்னெல்லாம் பண்ண பிடாதோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிலா வெளிச்சத்துல ஏறி தகதகன்னு நின்னு இருக்கறப்போ நீங்களும் நானும்
தனியா மனசுக்கு பிடிச்ச தமிழ் பாட்டை பாடிட்டு அப்படியே போட்டிங் போனா எப்படி இருக்கும்? போட்டிங்கா? ராத்திரிலியா? அதுவும் உன்னோட தனியாவா? எதுக்கு நீங்க அலறே? ஜலத்தை கண்டா அவ்வளவு பயமா? எனக்கு ஜலத்தை கண்டாலாம் ஒண்ணும் பயம் இல்ல. பின்ன இல்ல பகல் நேரத்துல போட்டிங் போனா பரவாயில்ல. ஆனா ராத்திரினா போட்டிங் கூப்பிடுறா? ஆமா. அதுவும் தமிழ் பாட்டு பாடிட்டு? ஏன் தமிழ் பாட்டு பாடப்படாதா? பேஷா பாடலாம், தமிழ் பாட்டு தான் பாடணும். ஆனா ராத்திரியானா மலையாளத்துல பேசிட்டு இருக்க. ஆனா நீ மலையாளத்துல பேச ஆரம்பிச்சனா அப்புறம் உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரூம்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போட்டிங் போறச்ச ஏதாவது ஆகி நீ அடிச்சு ஜலத்துல தள்ளி விட்டனா நீக்கு நீச்சல் வர தெரியாது. என்ன உளறல்? நான் எதுக்கு மலையாளத்துல பேச போறேன்? நான் எதுக்கு உங்களை ஜலத்துல தள்ளி விட போறேன்? அது என்னமோ ராத்திரியானா நீ மலையாளத்துல பேசுறதும் பேயாட்டம் போறதும் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதும் நீக்கு என்னமோ வேற ஆள் மாதிரி ஆயிடுற. ஏன் வினோ? ஒருவேளை என் மேல இஷ்டம் இல்லாம தான் ராத்திரியானா அப்படி வேஷம் போட்டு என்ன ஏமாத்திரியோ? என்ன உளறல்? நான் ஒன்னும் உளறல, நடக்கிறதான் சொல்றேன். பகலெல்லாம் நல்லபடியா நடந்துக்கிறேன், ராத்திரியான பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. அதான் ஒருவேளை என்ன பிடிக்காததுனால அப்படி எல்லாம் நீ டிராமா பண்றியோன்னு. நான் டிராமா பண்றேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கலான்னு உங்க அக்கா ஷாமலா தான் சொன்னா. ராத்திரி இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் ஷாமலாக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன், நீ டிராமா போறேன்னு அவ சொன்னப்ப கூட நான் நம்பல. தொடர்ந்து நீ அந்த மாதிரி நடந்துட்டதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை அவ சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏவினோ அப்படிதானே? அப்படிதானா இல்லையானா அழுத்தி கேளுங்க. ஆம்படியாளுக்கும் ஆத்துக்காரருக்கும் நடுவுல ராத்திரி என்ன நடக்கிறது நீங்க எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? அவ எதுக்கு வாய் பொழுதுன்னு கேட்கணும்? தப்பா எதுவும் பேசலையே. ராத்திரியான நீ வைலண்டா பிஹேவ் பண்ற, அடிக்கிறேன்னு நான் வேற யார்கிட்ட சொல்றது? எங்க ஆத்துல சொன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை டைவர்ஸ் பண்ணவே சொல்லிடுவா. என்னது டைவர்ஸா? ஆத்துக்கு வாழ வந்த மாட்டு பொண்ணு இப்படி பையனை போட்டு பின்னி எடுக்கிறான்னு தெரிஞ்சா சொல்ல மாட்டாளா? அதனாலதான் அவகிட்ட சொல்லாம உங்க அக்கா கிட்ட சொன்னேன். அவ நான் டிராமா போடுறேன்னு உங்ககிட்ட கதை சொல்லிருக்கல்ல? அவ ஒண்ணும் கதை சொன்ன மாதிரி தெரியலையே. அவ சொன்னது நிஜமா இருக்குமோன்னு நேக்கும் சந்தேகமா தான் இருக்கு. என்னத்து கலரேப்போ? என்னமோ நான் உன்னை அடிச்ச மாதிரி ராத்திரியான நான் தான் உங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி டிராமா போடுற, டைவர்ஸ் பண்றேன்னு பேசினா அழ மாட்டாளா? நான் எங்கடி உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க ஆத்துக்கு தெரிஞ்சா அவ சொல்லுவான் தான் சொன்னேன். என்னமோ நானே சொன்ன மாதிரி இப்ப என்னது சீன் போட்டுட்டு இருக்க? நான் டிராமா போடுறேன் சீன் போடுறேன்னு எங்க அக்கா கடன் காரி உங்களை ஏத்தி விட்டுருக்கா. நீங்களும் அதை நம்பிட்டு இப்படி கண்ணா பின்னா பேசுறளே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? நீங்க என்ன நம்பலல்ல? நீ அந்த மாதிரி தானே நீ நடந்துக்கிற வினோ? பகலெல்லாம் நல்லபடியா இருக்க, பக்கத்திலே விட மாட்டேங்கிற, கேட்டா ராத்திரிங்கிற. ராத்திரியானா உன் உருவமே மாறி போயிடுதே, அடி பின்னி எடுக்கிற. எங்க ஆத்துல கேட்டா என்ன நினைப்பா? உனக்கு பைத்தியம், அதை மறைச்சு ஏமாத்தி வச்சிட்டேன்னு நினைக்க மாட்டாளா? என்னது நேக்கு பைத்தியமா? நேக்கா சொந்த ஆத்துக்காரி இப்படி நடந்துக்கிறான்னு ஆத்துக்காரியோட அக்கா கிட்ட போய் சொல்றலையா? அதுக்கு பேர் என்ன? பள்ளிய பார்த்தாலே பயப்படுறவர் பாம்படிக்கிறேங்கிற பேர்ல பக்கத்துல பொம்மநாடி ரூமுக்கு போறலே, அதுக்கு பேர் என்ன? நீங்க எப்படி வேணாலும் நடந்து பேர் அத நான் கேட்க கூடாது. ஆனா ராத்திரி ஏதோ ஒரு அசதியில ஆத்துக்காரி தூங்கி போயிட்டான்னா அவ அடிச்சா உதச்சா டிராமா போட்டா சீன் போட்டான்னு கண்ட கண்ட பேரை சொல்லி கதை கட்டுவள், அப்படிதானே? எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கின அடி தாங்க முடியாம தான் சொன்னேன். ஆனா அதையே நீ இப்ப பெருசா பேசுற. சரி, ராத்திரி தான் நிம்மதி போச்சே, பகலாவது நிம்மதியா இருக்கலாம்னு உன்னை வெளில கூப்பிட்டு வந்தா அழுது இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பேசி இதை பேசி என் நிம்மதியை கெடுக்கிறியே. நிம்மதியே இல்லாம கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு நான் இப்பவே போறேன்டி சன்னியாசம். சார் வணக்கம் சார். சார் சார் நான் சாரீஸ் விற்கிறோம் சார். சாரீஸா? ஆமாம் சார், பூனம் சாரீஸு, சூரத் சாரீஸு, சின்னாலப்பட்டு எல்லா வெரைட்டியும் நம்மள்ட்ட இருக்கு சார். ஓ சார், வேணும்னா சாரீஸ் பாருங்க சார். எல்லா கலர்ஸுமே இருக்கு? எல்லா கலர் இருக்கு சார், உங்களுக்கு வேணுங்கிற கலரை பாருங்க சார். ஒரு நிமிஷம். சரிங்க சார். ஹலோ மீனா,
நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி தான் நிக்கிறேன். நீ அப்படியே வெளில வரியா? எதுக்குங்க? இல்ல, ஒருத்தர் சேலை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சேலை எல்லாம் விக்கிறவரா? நல்ல நல்ல சேலை எல்லாம் இருக்குனாரு. எனக்கு நான் ஒன்னு உனக்கு ஒன்னு பிரசன்ட் பண்ணு ஆசைப்படுறேன். கொடைக்கால் வந்த யாமா உனக்கு ஒரு சேலை ஒன்னு வாங்கி கொடுக்கறேன். ப்ளீஸ் வெளில வாயே. நீங்களே அதை எடுத்துட்டு வந்தீங்களா? இப்ப நானே எடுத்துட்டு வந்தறலாம். ஆனால் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. கட்டிக்கு போறவன பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கட்டிக்கு போற சேலையை மட்டும் அவங்களே தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இப்ப ரேப்பர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எடுத்துட்டு வர சேலை உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னை கடிச்சு குதறதுக்கா? நீ வா, இங்க வா, வெளில வா. நல்லா இருக்குங்க கதை. நான் மட்டும் தனியா சேலை எடுக்க வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிடும். சரியாத்தான் யோசிக்கிற, கரெக்டா தான் சொல்ற. சரி, நான் ஒன்னு செய்றேன். அப்ப அந்த சேலை கடைக்காரர நேர ரூம் கிளே கூட்டி வந்தறேன், சரியா? ஐயோ, இது அதுக்கும் மேலங்க. அவ்வளவுதான், உங்களையும் என்னையும் உண்டில்லன்னு ஆக்கிடுவாங்க. சேலையே வேண்டாம், முதல்ல நீங்க ரூமுக்கு வந்துருங்க. ஏன் சேலை வேணாங்கற? நீ எதுக்கு பயப்படுற? அப்புறம் உங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் யாரு பதில் சொல்லுவாங்க? இங்க பார், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கறது தப்பா? அத யாராவது கேட்பாங்களா? அப்படியே கேட்டாலும் பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும், புரியுதா? நான் உனக்கு சேலை எடுத்து கொடுக்கணும் ஆசைப்படுறேன். நான் சேலைக்காரர கூட்டு வரேன், யார் என்ன சொல்லுவா நினைக்கிறேன்? அப்படி யாராவது எதுவும் சொன்னா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அண்ணே, நீங்க வாங்க, நீ போன வையே, நீ போன வையே, வாங்க. சரிங்க சார். வாங்க வாங்க. ஆ, வரேன் சார். எதுக்கும் பயப்படாதீங்க சார். நான் எதுக்கு சார் பயப்படணும்? இல்ல இல்ல இல்ல, கூட்டிட்டு வந்து எதுவும் வாங்க மாட்டோம்னு பயந்துடாதீங்கன்னு சொன்னேன். வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மீனா வைங்க. என்னங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நானும் சொன்ன மாதிரியே இருப்பேன். ரெண்டு சேல் எடுத்துங்க. இந்த சேலை கலர் நல்லா இருக்குல்ல? இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? அண்ணே சார், இந்த கலர்ல இந்த டிசைனை வச்சு சேலை கொடுக்க முடியுமா சார்? அந்த மாதிரி வாங்கினா ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இருக்கிறதுல எடுங்க சார். சொன்ன இருக்கிறதுல பார்க்க வேண்டியதானே. என்ன இது சேலை கடை? யார் இவரை கூட்டிட்டு வந்தது? நான் ரோட்ல போயிருந்தேமா, சாரதாமா கூட்டு வந்தாரு பொண்டாட்டிக்கு சேலை எடுக்கன்னு சொல்லி. ஹலோ, உங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டாங்க? ஆமா, நான் தான் கூட்டு வந்தேன். மீனாவ சேலை வாங்கின்னு சொன்ன உடனே அது என்னதுமா சொன்னு? எங்க எனக்கு சேலை வாங்கணும்னா முதல்ல அத்தைக்கு சேலை வாங்கணும், மல்லியாணிக்கு சேலை வாங்கணும், மேனாக்கு சேலை வாங்கணும், அப்பதான் எனக்கு சேலை வாங்கின்னு சொன்னுச்சு. இல்ல இல்லையே, சொன்ன இது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன மல்லிகை இது? நீயே உன் தம்பியை பத்தி தப்பா பேசுற. நீனு அவன் என்ன மீனாக்கு மட்டும் வாங்குறதுக்கு உள்ள அழைச்சு வந்தவன்? அப்படி வாங்குறதா இருந்தா அவன் வெளிவாசலே வாங்கி அனுப்பிச்சிருப்பான்ல. சரி சரி, டைத்தை வேஸ்ட் பண்ணாம ஆளுக்கு ரெண்டு சேரீ எடுத்துக்கங்க. என்ன சேர்ந்து குடும்பத்துக்கு எங்களை கொடைக்காலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்ததே இந்த கல்யாணம் தான். அப்படி நம்ம காசு கொடுத்தோம்னா கல்யாண மனசு வருத்தப்படாதா? எங்க மீனா மனசு தானே வருத்தப்படும் சார். மொத்தம் 9 சேலை, ரவுண்ட் 5000 கொடுத்துருங்க சார். டே கல்யாணம், ஒரு பைசா நீ அவங்களுக்காக கொடுத்த, அப்புறம் நடக்கறதே வேற. நாங்க வாங்குனதுக்கு மட்டும் கொடு. இப்ப என்னங்க இந்த சேலை எடுத்ததுல அவ்வளவு குத்தமா? எப்படிங்க நீங்க வெக்க இல்லாம பேசுறீங்க? உங்க தங்கச்சி புருஷன் வாங்கி கொடுத்தாருனா கட்டிட்டு திரிஞ்சிருவீங்களா? அம்மாக்கு வாங்கி கொடுக்கல, கூட பிறந்தவளுக்கு வாங்கி கொடுக்கல, கட்டின பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கல, பொண்டாட்டியோட அக்காவுக்கு வேற வாங்கி குடுப்பியாக்கும். டேய், அவ இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டவடா. அட நீ வேறமா, அந்த ஆள் தான் நிக்கிறாரு எது தப்புல பக்கத்துல இழிச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு ஓசில சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்போ காசு இல்லாம தான் நாங்க சேலை வாங்க வந்தோம் நினைச்சீங்களா? இந்த சேலை ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. அவர் கூட சேர்ந்து அவர் கொடுக்கற காசுக்காக கூப்பாடு போடுறது நீங்க. எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. உன் வீட்டுக்கார் பக்கத்துல இருக்கும் போதே நீ மட்டும் உன் தம்பி வாங்கி கொடுத்த சேலையும் எடுத்துக்கறல, நல்லா எடுத்துக்கோ. நீ ஓசில தானே எடுத்துக்கற,
உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்க வாங்க. இவ்ளோ கேவல பத்தி பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சேலையே தேவையில்லை. வாடி என் பொண்ணுக்கே வேண்டாங்கறப்ப எனக்கு மட்டும் எதுக்கு சேலை? எனக்கும் தேவையில்லை. நீயே வச்சுக்க, உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடு. அண்ணே, யாரும் சேலை எல்லாம் வாங்குற மாதிரி தெரியல. நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து போயிருங்க. ஹலோ, என்ன எதுக்கு இங்க கூட்டிங்க? அண்ணே, என் பொண்டாட்டி இருக்குன்னு கத்திராதீங்க. யாருமே சேலை வாங்கலன்னு என் நிலைமை பாத்தீங்கல்ல. இந்தாங்க, உங்களை நான் சும்மா அனுப்பலண்ணே. இந்தாங்க ஒரு 200 ரூபா வச்சுக்கங்க, பிளீஸ் கிளம்பிருங்கண்ணே. நீங்க புடவை வாங்கலனாலும் எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா இங்க ஒரு நல்ல குடும்ப படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு குரங்கு தான் தலையில இருக்க தொப்பியை தூக்கி போட்ட உடனே மத்த குரங்கெல்லாம் தொப்பியை தூக்கி போட்ட மாதிரி, ஒருத்தர் புடவையை தூக்கி போட்ட உடனே மத்தவங்க எல்லாம் புடவையை தூக்கி போட்டாங்களே. நல்ல குடும்பங்க, சூப்பர் குடும்பம். அண்ணே, 200 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசுறீங்க, கிளம்புங்கண்ணே. சேலினா கேட்டனா, அவர் இங்க கூட்டிட்டு வராதீங்க வராதீங்கன்னு நான் எவ்வளவு வாட்டிங்க சொன்னேன் கேட்டிங்களா? என்னமோ பேசுனீங்க, நான் பாத்துக்கிறேன்னு கடைசியில என்னெல்லாம் மாட்டி விட்டுட்டீங்க. என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுப்பேன், யாரு கேப்பா என்ன கேப்பான்னு பெருசா சொன்னீங்க. ஒரு சேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி என் குடும்ப மானத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டீங்களே. போதும், சேலை கடைக்காரரும் போயிட்டாரு, அவங்களும் போயிட்டாங்க. இப்ப ரூம் கண்ணு மறந்து தயார்